வணக்கம். உலக நாடுகளுடனான இந்தியாவின் ராஜதந்திர உறவு இக்காலத்தில் பெருமளவு பேசப்படும் ஒன்றாக உள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் இந்தியா உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்கவும் உலக நாடுகளுக்கு மத்தியில் தலைநிமிர்ந்து நிற்பதும் நமது எதிரி நாடுகளை மட்டுமல்ல நட்பு நாடுகளையும் அச்சரியத்திற்கு உள்ளாக்கும் ஒரு விஷயமாக உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது கூட இந்தியா மட்டும்தான் உறுதியாக நடுநிலை வகிக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஏதேனும் ஒரு நாட்டின் பக்கம் சேர்ந்து நிற்பது என்பதற்கு மாறாக சுதந்திரமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து உலகை ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்தியா. அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் ஒரே நேரத்தில் நண்பர்களாக வைத்திருக்க முடிந்துள்ளது இந்தியாவால். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருப்பதை நாம் அறிவோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்ட அத்தகைய விமர்சனங்களை தாண்டி அந்த வெளிநாட்டு பயணங்கள் நாட்டின் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த பெருமளவில் உதவியுள்ளது என்பதுதான் உண்மை. தற்போது 2022 முதலாவது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி. அவரது இந்த 3 நாள் வெளிநாட்டு பயணத்திற்கு பல சிறப்புகள் உள்ளன. இந்த பயணத்தில் அவர் ஏற்படுத்த திட்டமிட்டுள்ள திட்டங்களின் அளவு மிக அதிகமாகும். ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க் ஆகிய நாடுகளில் 65 மணி நேரம் நீண்டு நிற்கும் 25 நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார் பிரதமர். 50 உலக தொழில்துறை பிரபலங்களை சந்திக்கும் பிரதமர் 7 நாடுகளைச் சேர்ந்த உலக தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார். 3 நாடுகளிலும் உள்ள 1000கணக்கான இந்திய மக்களை சந்திக்கிறார். டென்மார்க் பிரதமர் மெட்ரே ஃப்ரெடரிக்சன் அழைத்ததன் பெயரில் கோபன்ஹேகனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு நடைபெறும் 2வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் 2 நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அதோடு மற்ற நார்டிக் தலைவர்கள் ஐஸ்லாந்து பிரதமர் கேட்ரின் ஜாகோப்ஸ் டோட்டிர், நார்வா பிரதமர் ஜோனாஸ் கர்ஸ்டோர், ஸ்வீடன் பிரதமர் மெக்டலினா, பின்லாந்து பிரதமர் சன்னா மரைன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிரதமர். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை பாரிஸில் சந்திக்கிறார் பிரதமர். ஜெர்மனியிலும் டென்மார்க்கிலும் ஒவ்வொரு இரவு நேரங்களை செலவிடும் பிரதமர் 2 இரவுகள் விமான பயணத்தில் செலவிடுவார். மிகவும் பனிச்சுமையுள்ள வகையில் ஏராளமான நிகழ்வுகள் பிரதமரின் பயண திட்டத்தில் அடங்கியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் தொடக்க காலத்தில் அவர் மீது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தன என்றாலும் இப்போது அவரது வெளிநாட்டு பயணங்கள் இந்திய திருநாட்டிற்கு எத்தகைய பலம் சேர்த்துள்ளன என்பது அனைவருக்கும் தெரியும். கோவிட் காலத்திலும் இந்தியா சீனா இடையே முறுகல் நிலை ஏற்பட்டிருந்த போதும், இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டுள்ள போதும், ஏதேனும் ஒரு நாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருந்தாலும் சுதந்திரமான நிலைப்பாட்டை எடுத்து தடைகள் என்னும் அச்சுறுத்தல்களை பொருட்படுத்தாமல் நிமிர்ந்து நிற்பதும் ராஜதந்திர தாளத்தில் இந்தியாவின் வலுவான ஈடுபாடுகளும் இந்நாட்டிற்கு உலகளவில் உள்ள முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. பயணத்தின் முதல் நாளில் ஜெர்மன் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெர்லினில் இந்தியர்களை சந்தித்த பிரதமர் அதன் பின்னர் ஜெர்மன் பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது இருதரப்பு உறவுகளை முழு அளவில் மதிப்பாய்வு செய்து வலுப்படுத்துதல் மற்றும் உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேசியுள்ளார்கள். வர்த்தகம் மற்றும் கலாச்சார இணைப்புகளுக்கு உத்வேகம் அளிப்பது குறித்தும் பேசப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்துள்ளனர். அதன் பின்னர் 6வது இந்திய ஜெர்மன் அரசுகளுக்கிடையான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். பெர்லினில் ஜெர்மன் வாழ் இந்தியர்களிடம் பேசிய பிரதமர், அரசியல் நிலையற்ற சூழலுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. கடந்த 3 தசாப்தங்களாக இருந்த அரசியல் நிலையற்ற சூழலை இந்திய மக்கள் தங்கள் வாக்குரிமை மூலம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2014 முழு பெரும்பான்மையான அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2019 மக்கள் தங்கள் அரசை மேலும் வலிமையாக்கினார்கள். சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டை மாற்றி வருகிறோம். இன்று இந்தியா வாழ்க்கை தரம், கல்வி தரம் மற்றும் பிற துறைகளிலும் முன்னேறி வருகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்றத்தின் திட்டம் மூலம் பயனாளிகளுக்கு முழு அளவில் பயன் கிடைக்கிறது. கடந்த 7-8 ஆண்டுகளில் இந்திய அரசு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்வது ₹22 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. டெல்லியிலிருந்து 1 ரூபாய் அனுப்பினால் மக்களுக்கு 15 பைசா மட்டுமே சென்றடைகிறது என்று இப்போது எந்த பிரதமரும் சொல்ல வேண்டியதில்லை. உலகளாவிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்கு 40% உள்ளது. இந்தியாவில் தற்போது இணையதள டேட்டா விலை பல நாடுகளால் நம்ப முடியாத வகையில் மிக குறைவாக உள்ளது.
இரண்டாயிரத்து 2014 ஆண்டில் நம் நாட்டில் 200 முதல் 400 ஸ்டார்ட்அப்புகள் மட்டுமே இருந்தன. இன்று நாட்டில் 68,000 மேற்பட்ட ஸ்டார்ட்அப்புகள் உள்ளன. நீங்கள் புதிய வகையான ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகள் அல்லது செயற்கைக்கோள்களை உருவாக்க விரும்பினால் இன்று இந்தியா அதற்கு மிகவும் திறந்த மற்றும் திறனை வளர்க்கும் சூழலை வழங்குகிறது. இந்த ஆண்டு இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டை கொண்டாடுகிறோம். சுதந்திர இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமர் நான். சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் நேரத்தில் இந்தியா எந்த உச்சத்தில் இருக்குமோ அந்த இலக்கை நோக்கி நாடு வலுவாக அடியெடுத்து வைக்கிறது என்று பேசியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அப்போது 2024 மோடி ஒன்ஸ் மோர் என்ற முழக்கமும் எழுப்பப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி G7 மாநாட்டில் விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெர்மன் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். பொருளாதாரம், பாதுகாப்பு கொள்கைகள், பருவநிலை, அரசியல் என்று பல துறைகளில் ஜெர்மனிக்கு ஆசியாவின் மிகச்சிறந்த கூட்டாளியாக இந்தியா விளங்குகிறது என்று பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் பிரதமர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த வெளிநாட்டு பயணமும் இந்தியாவை உயர்த்தும் விதத்தில் வெற்றிகரமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.